சார், ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா சார், பலூன் எடுத்துகிட்டு வந்து இந்த சேரில் அடிக்கிறதா இருந்துச்சு சார். இப்போ நீங்கள் இந்த சேரில் வந்து உட்காந்துட்டீங்க சார். மண்டையில் அவ்வளோதான் சார், பலூன் மட்டும் உடஞ்சா போதும். இருக்கிற கோபத்தெல்லாம் காமிச்சு பழைய பதவிக்கு இடம் இல்லை, அது எனக்கு தெரியாது. இப்போ பலூன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உடையிறதுன்றதுல தெரிஞ்சு போயிடும் யார் யார் எவ்வளோ சம்பந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு. நல்லா ஊதிருங்க, ஊதிட்டு போய் வணங்க சார். நீங்க ஏன் சொன்னீங்க இப்பதான் சார் புரியுது. எப்படி சுத்திருக்கேன் பாத்தியா அப்பா? ஃபஸ்ட்டு ஒரு வார்ம்அப் கேம் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு செலக்டபிளான ஒரு கேமும் நம்ம சந்திக்க போகிறோம். நாலு பேர் விளையாட போகிறீங்க. ஒருத்தவங்க வந்து அதில் வந்து ஹாய் பாய் சொல்ல போகிறீங்க, மற்ற மூணு பேர் வந்து கட்டம் கட்டி விளாட போகிறோம், ஒருத்தவங்க வின்னர் ஆக போகிறீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வார்ம்அப் கேமில் அந்த செலக்ட் பண்ணுற கேம் என்னவா இருக்கலாம்? ஒரு ஈஸியாக சொல்லுங்கள் மேடம். ரெஃபரன்ஸ் நம்ம அது கொடுக்கக்கூடாது, வேறு எடுத்துக்கலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே செட்டப் பண்ணும்போதே நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துருச்சு. இது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்கும் எப்படிலாம் இருக்கும், நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள் மேடம். இது என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த பலூன் ஊதி ஊதி நாங்களே உடைக்கணும்னு நினைக்கிறேன் உட்காந்து. சூப்பர் ஐடியா. இது லிஸ்ட்ல இல்ல, அதையும் சேர்த்து அப்படி ஒரு கேம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஐடியா கொடுங்க. நானும் அதே தான் நினைச்சேன். அப்படி வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா நாங்கள் நாளைக்கு யூஸ் பண்ணி முடியும். சூப்பர். நாலு வித்தியாசமான எபிசோடுக்கு நமக்கு கேம் கிடைச்சி போச்சு. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் அஞ்சு அஞ்சு கலர்ஃபுல் பலூன்ஸ் இருக்கு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், இது எடுத்து ஊதுறீங்க. ஊதும் போதே உடஞ்சிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக சின்னதாக ஊதுனா கூட போதும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து இந்த ஸ்டூலில் இப்படி நாக் பண்ணி அதை உடைக்கணும். நெகம் வச்சு அமுத்தக்கூடாது, எல்லா கேமரா உங்களை பார்த்துட்டு இருக்கு, தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. அப்புறம் அது கணக்கிலேயே வராது, வெளியே போய்டும். ஊதி டம்மு உடைக்கணும். யார் இந்த அஞ்சு கலர்ஃபுல் பாலையும் ஃபஸ்ட்டு உடைச்சி முடிக்கிறாங்களோ அதில் மூணு பேர் செலக்ட் ஆகி அடுத்த கொண்டு போவீங்க, ஒருத்தரவங்க ஹாய் பாய் சொல்லுவீங்க. ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங் கம்மியா இருக்குல்ல, ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணலாம் போல. இது என்ன ஒரு கேம் மேடம்? இத ஊதணுமா சேர்ல கொண்டு வரீங்களா? என்னதுக்கு சேர் இங்க கொண்டு வச்சிருக்கீங்க? ஒண்ணு செய்யலாம், சேரை ஃபில் பண்றதுக்கு ஒண்ணு செய்யலாம். உங்க நாலு பேரோட சார் இங்க தான் இருக்காங்க, ஹெட்மாஸ்டர். அவங்களை இங்க உள்ள கூப்பிடலாம். கூப்பிடலாமா சார்? வாங்க சார். எஸ் சார், ப்ளீஸ் சார். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். பிரதீபன். சரி சார். சிட்டான சார், உங்க பேர் சார்? விஜய். விஜய் சார். கார்த்திகேயன். கார்த்திகேயன். செந்தில்குமார். சார், ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருந்தேன் சார், பலூன் எடுத்துட்டு வந்து இந்த சேர்ல அடிக்கிறதா இருந்துச்சு சார். இப்ப நீங்க இந்த சேர்ல வந்து உட்காந்துட்டீங்க சார். மண்டையில அவ்வளவுதான் சார், பலூன் மட்டும் உடஞ்சா போதும். இருக்கிற கோபத்தெல்லாம் காமிச்சு பழைய பதவிக்கு இடம் இல்லை, அது எனக்கு தெரியாது. பலூன் எவ்வளோ ஃபாஸ்ட்டா உடையிறதுன்றதுல தெரிஞ்சு போயிரு யார் யார் எவ்வளோ சம்பந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சம்பந்தம் இல்லை, பாதிக்கப்பட்டிருக்கு. கிரீஸ் டப்பா எப்படி உடைச்ச அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் போறா நினைக்கிறீங்க. ரைட் ரைட், உற்சாகமா ஒரு கைத்தில் கொடுக்கலாம் பாருங்க. அடேங்கப்பா, எவ்வளோ சந்தோஷம் பாருங்க எல்லாத்துக்கும். அவங்க வீட்டுக்கார மண்டையில் பலூன் உடைக்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ரெடிங்களா மேடம்? ரெடி சார். நீங்கள் என்ன நடந்தாலும் செஞ்சிடாதீங்க சார். அடுத்த ரவுண்டு கொண்டு போகிறது உங்கள் தலையில் தான் சார் இருக்கு. ரைட், ரெடி
Your time starts now. நல்லா ஊதிருங்க, ஊதிட்டு போய் வரீங்க. ஏய் அப்படி இந்தமா, ஏய் பண்ணாதே பண்ணாதே பாரு போ. ஐயோ அப்பா, நான் ஊருக்கு மேடம் பஸ். ஐயோ எக்கிட்ட மாடியா, ஐயோ யாரோ வந்து காப்பாத்துறா. எல்லாம் ஓடிக்கிறா. ஐயோ BSL.